அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, தாயாம் திருவையினுடைய மிகப்பெரிய சொத்து முன்னவர்களுடைய புனிதமான ஒரு நல்ல வாழ்வு என்பதை நாம் அறிவோம். அந்த விதத்திலே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திருவை தூய பிவியானா என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. இவர்களை குறித்த ஒரு வரலாற்று செய்தியை இப்பொழுது நண்பர்கள் வாயிலாக நாம் அறிய விழைவோம். கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையவராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 9 முதல் 10. இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் வாசிக்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்காக ஒரு குடும்பமே உயிரை தியாகம் செய்தது என்றால் அது பிவியானாவின் குடும்பம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், இன்று அன்னையாம் திரு அவை கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிர் நீத்த மறை சாட்சியான தூய பிவியானாவின் திரு நினைவு நாளை கொண்டாடுகின்றது. புனித பிபியானாவின் தந்தை ஃப்ளாவியன், தாய் டாப்ரோசா என்பவர் ஆவார். பிபியானாவின் தந்தை ஃப்ளாவியன் ரோமை அரசாங்கத்தில் படைவீரராக பணி செய்து வந்தார். அக்காலத்தில் ரோமையை ஜூலியன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனிடத்தில் அப்ரோனியானோஸ் என்பவன் ஆளுநனாக பணி செய்து வந்தான். மன்னன் ஜூலியனோ கிறிஸ்தவர்களை அறவே வெறுத்து வந்தான். இந்நிலையில் அவன் தனக்கு கீழ் ஆளுநனாக பணியாற்றி வந்த அப்ரோனியானுஸை கூப்பிட்டு கிறிஸ்தவர்களை கொஞ்சொழிக்க ஆணையிட்டான். இதன் தொடக்கமாக அப்ரோனியானுஸ் ஃபிபியானாவின் தந்தையான ஃப்ளாவியனை பிடித்து சிறையில் அடைத்து வைத்து கடுமையாக சித்திரவதை செய்தான். பின்னர் ஒரு பழுக்க காய்ச்சிய கம்பியை எடுத்து அவர் மேல் அடித்து அவரை கொன்று போட்டான். அதற்கு பின் ஃபிபியானாவின் தாயாரான டாப்ரோஸை பிடித்து வீட்டு சிறையில் அடைத்து வைத்து அவரை தலை வெட்டி கொன்று போட்டான். இவையெல்லாம் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருந்தாலும் ஃபிபியானனும் அவருடைய சகோதரியான டெமேட்ரியாவும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் சிறிதளவு கூட பின்வாங்காமல் மன உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுடைய மன உறுதியை சிதைத்து அவர்களை எப்படியாவது தங்களுக்கு அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநன் முதலில் அவர்களுக்கு அன்னம் தண்ணீர் கொடுப்பதை தவிர்த்து அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டான். அப்போதும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள். இதை கண்டு திகைத்து போன ஆளுநன் டெமேட்ரியாவை கொலை செய்தான். அப்படியாவது ஃபிபியானா தனக்கு அடி பணிவாள் என்று, ஆனால் அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது. கடைசியில் அவன் பிபியானாவை ரூபினா என்ற அரக்கியிடம் ஒப்படைத்தான். அவளோ பிபியானாவிடம் நயவஞ்சக வார்த்தைகளை பேசி அவரை தன் பக்கம் ஈர்க்க நினைத்தாள். அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது. இதனால் பொறுமையிழந்த ஆளுநன் பிபியானாவை ஒரு தூணில் கட்டி வைத்து இரும்பு குண்டுகள் இருந்த சாட்டையால் பிபியானா அடித்து துவைத்தான். இதனால் பிபியானா இறந்து போனார். பின்னர் அவருடைய உடலை நாய்களுக்கு போடுமாறு ஆணையிட்டான். ஆனால் 2 நாட்கள் ஆனபோதும் அவை அவருடைய உடலை தீண்டாமல் இருக்கவே ஜான் என்ற குருவானவர் அவருடைய உடலை எடுத்து நல்லடுக்கம் செய்தார். கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த ஃபிபியானாவுக்கு 5ஆம் நூற்றாண்டில் ரோமை நகரில் ஓர் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இன்று வரைக்கும் பொலிவோடு இருக்கின்றது என்பது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த நல்ல அற்புதமான குடும்பம் நம் எல்லாருடைய குடும்பத்திற்குமே ஒரு மாதிரிகையாக இருக்கின்றது என்பதிலே மாற்று இல்லை. இந்த தூய பிபியானாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே அவருடையமிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது நாம் செல்வி ஜான்சி அவர்கள் சொல்ல கேட்போம். துணிவோடு இருப்போம்,
தூய ஃபிஃபியானியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், எதை கண்டும் அஞ்சாமல் துணிவோடு இருந்து ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். எதிரிகள் ஃபிஃபியானாவின் பெற்றோர்களை முதலில் கொன்றார்கள். அப்போதும் அவர் பயப்படவில்லை. அதற்கு பின்பு அவருடைய சகோதரியை கொன்றார்கள். அப்போதும் அவர் தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து பிறழவில்லை. கடைசியில் அவரை என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். அப்போதும் கூட அவர் அஞ்சாமல் மிக துணிச்சலோடு இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். தூய ஃபிஃபியானாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று துணிவோடு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பேரரசர் ஜூலியஸ் சீசரை கொல்வதற்கான சதி வேலைகள் நடைபெற்றன. இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் அவரிடம், அரசே, நீர் உமக்கு கீழ் பணி செய்யும் எல்லாரிடத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளியே செல்கிற போதும் கூட பார்த்து போக வேண்டும். ஏனெனில் உம்மை கொள்வதற்கான சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றார்கள். அதற்கு அவர், பயந்தவனுக்கு நிதம் நிதம் சாவு, சாவுக்கு துணிந்தவனுக்கோ ஒருமுறைதான் சாவு. நான் சாவுக்கு பயந்தவன் இல்லை என்று மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் சொன்னார். இதை கேட்ட அவருடைய நண்பர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆம், துணிந்தவனுக்கு, அதுவும் இயேசுவுக்காக உயிர் துறக்க துணிந்தவனுக்கு ஒரு முறைதான் சாவு. அந்த சாவு வீரமுள்ள சாவு. ஆகவே தூய ஃபிஃபியானாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு மிக துணிச்சலோடு சான்று பகர்ந்து வாழ விழைவோம். எதிர்வரும் சவால்களை எல்லாம் துணிவோடு நாம் எதிர்கொள்வோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் நாம் பெறுவோம். நண்பர்கள் செல்வன் ஜோ, செல்வி அமலி பாத்திமா அவர்கள், செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து தூய பபினாவினுடைய வாழ்வை குறித்த வரலாற்று செய்தியை நாம் கேட்டறிந்தோம். துணிவோடு பயணப்பட விளைவோம். இந்த நல்ல அற்புதமான கருத்தை நமக்கு தொகுத்து தந்தவர்கள் மறை திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளார், பாளையங்கோட்டை மறை மாவட்டம். நேயர் பெருமக்களே, இத்தகைய நல்ல வாழ்வு நம் வாழ்வாக ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென்.